example 1.31 simplify. So first namak subdivision la or mixed fraction kuduthirukanga, indha mixed fraction nam enna panna porom, simplify panna porom. So always mixed fraction nam kuduthanga appo nam enna pannuvom, adha or improper fraction ah maathipom, maathidu adukapra enna pannalam, simplify pannalam. So improper ah maathikiren, eppadi nam improper ah maathradhu abingiradhu nam 7th la padichirukrom. So inga cross multiplication pannanum, adhaadu 19 is 9, 29 sir evlo varum 18 varum, 18 oda indha 7 enna pannikkanum nam add pannikkanum. So 18 plus 7 is equal to enna da varum 20 5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ரிமைனிங் கீழே உள்ளது என்ன போட்டுக்கணும், டிவைடில் 9 அப்படிங்கிற ஆன்சரை நம்ம எடுத்து போட்டுக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு, இதை என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அந்த 25 என்ன பண்ண போகிறோம், நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ 25 எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ எப்படா போடலாம், 5 5s are 25, திரும்ப 5 டேபிளில் போட்டால் 1 5 is 5, முடிஞ்சிச்சு. இது ஒரு ப்ரைம் ஃபேக்டராக என்ன பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு. அடுத்தது 9 அப்படிங்கிறத எடுத்துக்க போகிறேன், 9க்கு எப்படி போடலாம், 3 3s are 9, திரும்ப 3 டேபிளில் போட்டால் 1 3 is 3. ஸோ அதையும் என்ன பண்ணியாச்சு, ப்ரைம் ஃபேக்டராக பிரிச்சாச்சு. ஸோ அடுத்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ இங்கே பாருங்கள், 25க்கு பதிலாக நம்ம என்ன பிரிச்சிருக்கோம், 5 into 5 அப்படிங்கிறத பிரிச்சிருக்கோம். ஸோ 5 into 5. அதே மாதிரி 9க்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம், 3 into 3 அப்படிங்கிறத பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரு பேர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நம்பரை மட்டும் வெளில எடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, 5 into 5 அப்படின்னு 2 5s இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரே ஒரு 5 மட்டும் வெளில எடுக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரில் 2 3s இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு 3-ஐ நம்ம வெளில எடுக்கலாம். அப்போ 2 7 by 9 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5 by 3 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அதே மாதிரி சப்டிவிஷன் டூவும் ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். எப்படிமா சேஞ்ச் பண்ணுவோம், மல்டிப்ளை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 16 is 16 16ஓட என்ன பண்ணணும், இந்த 9 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கணும். ஸோ 16ஓட நம்ம 9 ஆட் பண்ண எவ்வளோ நமக்கு 25 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 25 டினாமினேட்டர் எல்லாம் இருக்கு, நமக்கு 16 அப்படிங்கிற ஆன்சர் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம 25க்கு எல்சிஎம் எடுக்கலாமடா. ஆல்ரெடி இந்த சம்லேயே நம்ம 25க்கு எல்சிஎம் எடுத்தோம், எப்படி எடுத்துருக்கோம், 5 into 5. அப்போ என்ன பண்ணலாம், 5 into 5 அப்படின்னு எடுத்து போட்டுக்கலாமா. அதே மாதிரி 16 அப்படிங்கிறதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன் பாரு, 16 16க்கு எடுக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் எடுங்க, 8 2s are 16, திரும்பவும் 2 டேபிள் எடுங்க, 4 2s are 8, திரும்பவும் 2 டேபிள் எடுங்க, 2 2s are 4, திரும்பவும் 2 டேபிள் எடுங்க, 1 2 is 2. ஸோ என்ன பண்ணியாச்சு, 4 2s நமக்கு கிடைக்குது. ஸோ எடுத்து எழுதிக்கலாமா, 2 into 2 into 2 into 2, எதுக்குள்ளே போடணும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போடணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுக்கலாம். ஸோ இங்கே எத்தனை 5s இருக்குது நமக்கு, 2 5s இருக்குது, 2 5s என்ன பண்ணலாம், ஒரு 5 எடுக்கலாம். ஸோ ஒரு 5 நான் வெளில எடுத்துட்டேன். டினாமினேட்டரில் இந்த 2 2s என்ன பண்ணலாம், ஒரு 2 எடுக்கலாமா. ஸோ ஒரு 2 எடுத்துட்டேன், இந்த 2 2s போல என்ன பண்ணலாம், ஒரு 2 எடுக்கலாம். ஸோ இன்னொரு 2 எடுத்துக்கிறேன். ஸோ 5 அப்படிங்கிறது மேலே இருக்குது, 2 2s are என்ன ஒரு நமக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1 9 by 16 அப்படிங்கிற ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5 by 4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்கலாம்.